அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இதை அடக்கி ஆன்மீகத்தில் உச்ச நிலைக்கு நம்ம அந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த மனதை தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய. எல்லாத்துக்கும் உலக விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும், கடவுள் விஷயத்துக்கும் அந்த மனசு தான் ஒன்றும். மனசுன்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் ஒருத்தன் இருக்க மாட்டான், மனுஷன் ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காதுமா. அப்போ மனம் வந்து நமக்கு எதிரி இல்லை, நமக்கு இந்த ஆன்மீகத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறதும் அந்த பாதையில் நம்மளை கொண்டு போகிறதும் கூட நம்ம மனம் இருந்தால் மட்டும்தான். நம்ம குழந்தைங்க இருக்குது இல்லை, அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தருடைய மனம் நினைக்குது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வழியில் போகணும், நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அவங்க அந்த வழியிலேயே அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில தாய் தகப்ப என்ன பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும், பாக்ஸிங் கற்றுக்கணும், கராத்தே கற்றுக்கணும் இல்லையா, இது அவங்க அந்த பெற்றோர்கள் மனம் விரும்புது. அப்போது அதுக்கு இவங்க மனம் விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தருது. அப்போது இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோருங்க பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மனசை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்படும். இதுதான் மனசனுடைய நிலை. நம்ம உருவாக்கக்கூடிய விருப்பத்தை சார்ந்துதான் நீ எதை விரும்புறியோ மனம் அதை சார்ந்து நீ திருட போறேன்னு சொன்னி நினைச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையாக இருக்கும். திருடுன்றது தவறு, நான் நன்மை செய்ய போகிறேன்னு நினச்சின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கும். மனம்ன்றது நீ எதை விரும்புறியோ உனக்கு ஏற்ற மாதிரி போகும், இல்லைன்னா அது உனக்கு பகையாக மாறிடும். அதனால் அது அப்படி விரும்புறதில்லை, உனக்கு உறவாகவே இருக்கணும்னு விரும்புறது. அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அதில் அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படும். நம்ம விதைக்கிற எண்ணங்களை பொறுத்து அதுதான் அந்த மனத்தினுடைய செயல்பாடு. ஸோ ஆன்மீகம் எப்படி வந்து மனதை வழி நடத்துகிறது, இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி எந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும், எது கூடாதுன்ற இந்த பெரிய எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீகம் வழி நடத்தாதுமா, அது சும்மா ஏமாத்துற விஷயம். அது மனம்தான் ஆன்மீகத்தை வழி நடத்து, ஆன்மீகம் மனசை வழி நடத்தாது. இப்போ நீங்க இங்க வந்துக்கிறீங்க போரூர்ல இருந்து, உங்க மனம் விரும்பந்தால் தான் இங்க வந்தீங்க, ஆன்மீகம் உங்களை இட்டுன்னு வரல. எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது உலக விஷயமாக இருந்தாலும் சரி, மனம் விரும்பினால்தான் அது செயல்படுது. அதனால தான் நான் சொல்லியிருக்குது, தாய் பேச்சு கேட்க மாட்டான், தகப்பம் பேச்சு கேட்க மாட்டான், குரு பேச்சு கேட்க மாட்டான், ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான். அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குரு, மற்றவெல்லாம் வழிபோக்கன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் ஆன்மீகம் வந்து மனசை வழி நடத்தாது, மனசு தான் ஆன்மீகத்தை வழி நடத்தும். இன்னைக்கு ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதிச்சது. ஞானம் பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க, அந்த பிறப்பே ஞானமாக உட்காருங்க சார், அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்களில் நபிகள் நாயகம் ஒன்று, இயேசுநாதர் ஒன்று, வள்ளலார் ஒன்று, விவேகானந்தர் ஒன்று, ராமகிருஷ்ணர் ஒன்று, ரமணர் ஒன்று, விசிறிசாமியார் ஒன்று, சேஷாத்ரி ஒன்று, இது மாதிரி பலாயிரம் மகான்கள் பிறவியால் ஞானியாக வந்தவங்க. அவங்க பிறவியால் ஞானியாக வந்தவங்க எந்த நிலையிலையும் மாறுபடவே மாட்டாங்க. ஆனால் ஞானியாக போகணுன்னு ஆன்மீகவாதிங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய நிலை எப்படின்னா சில நேரத்தில் ஞானத்தில் இருப்பாங்க, சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க. மாறி மாறி வாழறது தான் ஆன்மீகவாதியினுடைய வேலை. ஞானியினுடைய வேலை ஒரே நிலையில் வாழறோமா ஞானி. இனி ஆன்மீகமே என்ன, ஆன்மீகவாதின்னுட்டு எத்தனை விஷயங்கள் உலகத்தில் வந்துன்னு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா அவன் இயற்கையில் வந்தவன் இல்லை, செயற்கையில் செய்துன்னு போகிறவன். அப்போ செயற்கையில் செய்துன்னு போகிறோம், சில நேரத்தில் ஞானத்துக்கு போவான், சில நேரத்தில் அஞ்ஞானத்தில் பூந்துருவான். பிறவியால் ஞானியாக போகிறவன் எந்த நிலையிலையும் அஞ்ஞானத்தை தொட மாட்டான், ஞானியவே பிறப்பா. ஏன்னா பிறவியே ஞான பிறவி. அதனால் எந்த ஆன்மீகமும் மனிதனை வழி நடத்தாத மனம்தான் வழி நடத்தணும் சொல்லுங்க. இப்போ இந்த மனதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல நிலையை கற்பிக்கிறது, சரியான கேடுதலை நல்ல குரு கிட்ட போகணும்.
தாடி வச்சுக்கணும் கொட்டை போட்டுக்கின்னு பெரிய பந்தா பண்ணால் ஒரு நல்ல குருன்னு போனார்னா இவர் மாட்டிப்பார். ஒரு நல்ல குரு எப்படி இருப்பான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு உலகமே அந்த கேள்வியில் தான் இருக்குது. வள்ளலாறு பார்த்தீங்களா என்ன போட்டுன்னுருந்தாருன்னு, ஒரு துணியை போட்டு அவர் உடலே உலகத்துக்கு தெரியாத மூடிக்கின்னு இருந்தார். முகம் மட்டும்தான் தெரியும் இல்லையா. விவேகானந்தர் பார்த்தா அதே மாதிரி மொத்தமாக மூடியிருப்பார். ராமகிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன மாதிரி ஒரு துண்டு போட்டுன்னு உட்காந்துப்பார். ரமரரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோமணம் கட்டின்னு பாரு. இவங்கெல்லாம் ஞானிகள். இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு ஒரு ஆட்டுக்குட்டி. ஏன்னா ஒரு மகான், பிறவியிலேயே மகான். ஆனால் இன்னைக்கு அந்த இதில் இருக்கிறவங்க யாராவது வேஷ்டி கட்டுவானா? அப்போது அவன் தெய்வீகத்தை நோக்கி போகிறது இல்லை. அந்த தெய்வீகத்தை படித்து நிற்கிறான தவிர தெய்வீகத்தை நோக்கி போக முடியல, போகவும் முடியாது. எப்போ ஒருத்த வேதங்களை படிக்கிறானோ அவன் தெய்வத்தை அடைய முடியாது. எப்போ ஒருத்தன் வேதத்தை உணர்றானோ அவன் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும். அப்போது படிப்புன்றது வேற. இப்போ கந்தசஷ்டி படிக்கிறோம், சண்முகவாசம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், குரான் இதெல்லாம் படிப்பு சம்மந்தப்பட்டது இல்லையா. மௌனத்தில் படிக்கணும், அதுதான் ஞான படிப்பு. அதை படிக்க முடியாது, கஷ்டம். அப்போது இயற்கையான ஞானி வேறு, செயற்கையில் ஞானி ஆகணுன்றும் வேஷம் போடுறோம் வேறு. அப்போ இயற்கையான ஞானி எப்படி இருப்பான்? எந்த வித ஆடம்பரமும் இல்லாமல் இருப்பான். அப்போ தெரிஞ்சுக்கிறான் இவனுக்கு எந்த வித ஆடம்பரம் இல்லை. எவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ புகழ் இருந்தாலும் இவன் உண்மையை சொல்லி கொடுக்குறான்னு போகணும். ஆனால் பகுட்டாக இருக்குது, புகழாகுது, கூட்டம் கூடுதுன்னு போனாக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போகணும். நேற்று ஒரு அம்மா சொல்கிறாங்க, 30 வருஷம் ஒரு இடத்துல இருந்தேன் சாமி, ஒரு தெளிவும் இல்லை எனக்கு. ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்தேன் நான், 65 வயசாகி போச்சு, எனக்கு ஒரு தெளிவும் இல்லை. காய் எழுதுனாங்க, அப்போ இக்கு புள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ தானே அது இக்கு ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏதுன்னு ஒருத்தம்மா வைக்கணும், அடுத்தவங்க வந்து வைக்கக்கூடாது அதுக்கு அப்படின்னு இல்லையா. அப்போ ஏதுன்னு வைக்க தெரியல இக்கு. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போனாக்கா இப்படி தான் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஞானம்ன்றது பிறவியில் வர்றது ஒன்று, செயற்கையில் வர்றது ஒன்று. நீங்கள் வெளிக்கணிப்பை பற்றி சொன்னீங்க, வெளிக்கணிப்பில் அது தவறாக கூட இருக்கலாம். உள்முகமாக நம்ம அந்த உணர்வு நிலையில் எப்படி ஒரு குரு பக்கத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான உணர்வு நிலையில் நாட்கள் குரு பக்கத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுமா. குருவை நீ பக்கத்தில் வர வச்சுக்கணும் உள்நிலையில். எந்த குருவும் சீடனை நோக்கி போகவே கூட போனான்னா அவன் குருவே கிடையாது. குரு குரு இடத்துல தான் நிற்கணும். சீடன் தான் குருவை தேடி போகணும், குரு அவனை தேடி போகக்கூடாது. அந்த பக்கத்தில் உட்கார்ந்த குரு இருக்கிற குருவை உட்கார்ந்துக்கிற குருவை தாம் பக்கத்தில் நினைவாலேயே வர வச்சுக்கணும். அவன் தான் நல்ல சீடன். ஆனால் அந்த மாதிரி வர வச்சுக்க முடியாது. ஏன்னா அப்படி வர வச்சுக்கிற நிலைக்கு இவன் மனநிலை போச்சுன்னா உலக வாழ்க்கையை எழுந்துருவான். அதனால குரு இல்லைனாலும் பரவாயில்ல, உலக வாழ்க்கை வேணுன்றதுக்காக மனிதன் வாழ்ந்துருக்கிறான் இன்னைக்கு. ஏன்னா புகழுக்காகவே வாழறான், பணத்துக்காகவே வாழறான், பாசத்துக்காகவே வாழறான். இவன் எப்படி ஆன்மீகத்தில் வர முடியும்? நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட நீங்கள் வந்து ஆசிரமத்தில் பேசுனாங்க, நாங்கள் மனவள கலையில் இருந்தோம் சாமி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமான, நீங்கள் பேசுனதான் அவர் பேசுகிறார், நான் பேசுனது பேச மாட்டார், அவர் வேறு பேசுவார், நான் வேறு பேசுவார், என்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க, நான் யார மாதிரியும் பேசுறதில்லை. ஏன்னா நான் சொல்கிறது மனத்தாய்ச்சிடுன்னு நினைக்கிறேன், அவர் மனத்தை வளர்த்துடுன்னு சொல்றாரு. மனத்தை வளர்த்தா உலகத்தில் ஆரோக்கியமா வாழலாம், மனத்தை அழிச்சா கடவுளோட வாழலாம். இதான் வாழ்க்கையின் வித்தியாசம். அழிக்கணும், ஆனா எடுத்த உடனே அழிச்சா நீ அழிஞ்சிடுவ. அதை முள்ள முள்ள அடக்கி அழிக்கணும். எடுத்த உடனே அழிச்சா நம்மளே அழிஞ்சிடுவோம். ஆனா அதை வளர்க்கவே கூட, ஏற்கனவே வளர்ந்து கப்பும் களையுமா ஊரெல்லாம் போற வரணும் கண்ட வச்சுங்குது. அதை இன்னும் வளர்த்தா என்ன ஆகும்? விபரீதம் தான் வரும். அப்போ ஒவ்வொரு கலையா கழிச்சு வந்து கடைசியாக அடியை வெட்டணும். எடுத்த உடனே அடியை வெட்டினா பக்கா கக்கத்துக்கு மேலாம் வந்து நாசனம் பண்ணிட்டோம். இதுதான் ஆன்மீகம். அடியை வெட்டணும்னா அனுபவங்கள் தான். ஆமா, காலம் வேணும் அதுக்கு. எடுத்த உடனே செய்யற விஷயம் கிடையாது அது, ஒரு பிறவியில செய்த விஷயம் கிடையாது. பல பிறவிகள் தேவைப்படும், அது வரைக்கும் நீ காத்திருக்கணும்.
நீங்கள் சொன்ன மாதிரி அனுபவங்கள் தான் நம்மளை வந்து, அனுபவங்கள் தான் வாழ்க்கை, அனுபவங்கள் தான் வழிநடத்தும், அனுபவங்கள் தான் நிம்மதியை தரும். அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கொள்றது வேற, ஆனால் அனுபவங்கள் திரும்பி திரும்பி அதே அனுபவம் தான். இப்போ முதல்ல கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட பேசினேன், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவமானங்கள், அரசியல்வாதியிலேருந்து அன்னாட சோத்துக்கு வழி இல்லாத வரைக்கும் பிச்சை எடுக்கிறான், ஒரு வீட்டில் போடுறான், சந்தோஷமாக வாங்குறான், அதே பிச்சை போடுற ஒரு இடத்துல திட்டுறான், அவனை அவமானப்படுத்துறான். பிச்சைக்காரன்லேருந்து இன்னைக்கு அரசன் வரைக்கும் அவமானப்பட்டு தான் வாழ முடியும். அவமானம் இல்லாமல் ஒருத்தன் கூட உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் அந்த அவமானத்தை மனசில் மறக்கக்கூடாது, நினைவாக வச்சுக்கணும். இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு அப்படின்னு அந்த அவமானத்தை வச்சோன்னா வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு வழிவகுக்கும். அந்த அவமானத்தை மறந்தான்னா திருப்பி திருப்பி அவமானப்படுவான்.